அருக்கு சூழ் அறுக்கும் பனங்கருக்கு மருண்டு வாழும் தமிழருக்கு இந்த மதத்தில் இருக்கிற இழிவுகள் நம்ம இப்படி எல்லாம் செய்கிறது. இந்த பிரிவுகள் தான் பழக்க வழக்கம் என்று சொல்லுதான் அந்த உரிமையை நமக்கு தர மறுக்கிறது என்பதுதான் அந்த சிக்கல். அதை வைத்து பல பேர் இதில் உறுப்பினராக இருந்தார். இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆய்வு பண்ணி அறிக்கை நீதிபதி கொடுத்தார். அதில் என்ன சொன்னார் என்றால், இதில் எந்த தடையும் இல்லை, பார்ப்பனர்கள் மட்டும் அர்ச்சகர் என்பதற்கு சைவ ஆகமங்களோ வைணவ ஆகமங்களோ எதுவும் தடை விதிக்கவே இல்லை, யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆகமத்தில் சொல்லுபடி பார்த்தா பாதி பாப்பா இருக்கவே முடியாதுன்னு சொன்னார். மனைவி இழந்தவன் அர்ச்சனா இருக்க கூடாது, படிச்சாதான் யோகியதை தெரியும். நம்ம படிக்காமே பலவற்றை புகழ்ந்து கொண்டு இருப்போம். வேதத்துல என்ன எழுதியிருக்கான்னா, ரெண்டு ரவுடிங்க அல்லது ரவுடித்தனம் பண்ற ரெண்டு பேரும் சந்திச்சான்னு வச்சுங்க, மாமா இங்க வா மாமா இன்னைக்கு அவன் மூட்டை போய் அடிக்கணும், என்ன பண்ணலாம், மாமா தண்ணி வாங்கி வச்சிருக்கேன் கறி வறுத்து வச்சிருக்கேன் வா சாப்பிட்டு போலாம் போய் அடிக்கலாம்னு சொல்லுவாங்க. இதை தாங்க சமஸ்கிருதத்துல எழுதி வச்சிருக்கிறான். இந்திரனே உனக்கு சோமபானம் வைத்திருக்கிறேன், சுறாபானம் வைத்து இந்த கறியெல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு அந்த கரியனங்களை அழிக்கிறதுக்கு சப்பை மூக்கர்களை கொள்ளுவதற்கு எனக்கு உதவி செய் அப்படிங்கறதா மந்திரம். வேற ஒண்ணும் இல்ல, வேதத்துல வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டு தண்ணி போட்டு டவுடி பசங்க பேசுறத சமஸ்கிருதத்தில் எழுதணும் தான் வேதம், நமக்கு தெரியாது, ஏன்னா அதை படிக்கல, நம்ம படிக்காம புகழ்ந்து கொண்டு இருப்போம். மனுசாஸ்திரத்தை நான் படித்ததில்லை, நம்முடைய தோழர் ஒருத்தர் நண்பர் சொல்லுவார், திருக்குறளை படிக்காதவன் யாருமே இருக்க முடியாது, எல்லோரும் படிக்கிறோம். பள்ளிப்பாடத்தை தொடக்க பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளி கல்வியை எடுத்து வந்தாங்களா என்று நம்ம மூளையில் ஊட்டி வைத்து விடுவார். ஆனா இவனும் படையெடுத்தா வந்தான். அதுல வேதத்தில் படித்தால் தெரியும் தோழர்களே, அவன் காட்டு மிராண்டி என்பதற்கு மிக தெளிவான பதிவுகள் நிறைய இருக்கு. அவன் வந்த போது இங்க இருக்கிற குளங்களை பார்க்கிறான், ஏரியெல்லாம் கட்டி வச்சிருக்கோம் நம்ம. யாரு தாழ்த்தப்பட்ட குடியரசுக் கட்சியை சேர்ந்த ராமதாஸ் அத்வாலே தான் கேள்வி கேட்டார். ராமதாஸ் இல்ல, மராட்டிய ராமதாஸ் அத்வாலே என்கிற குடியரசுக் கட்சியுடைய தலைவர் அவர் கேள்வி கேட்டார், பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் எவ்வளவு பேரும் மத்திய அரசு வேலையில் வேணும் பட்டியல் வேணும்னு கேட்டார். அந்த பட்டியலை கொடுத்தவர் நம்பூர் மந்திரி தமிழர். இந்த பச்சை தமிழெல்லாம் வேணும்னு பல பேர் பேசியிருக்கிறான், திராவிடம் எல்லாம் வேண்டாம் தமிழம் வேணும்னு.